இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று இருக்கின்றோம் அப்படின்னு, நம்ம ஒர்க்மேன்ஷிப்பில் ஒரு ரோடு போடுறது, அல்லது ஒரு ஒரு பைக்கு ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, காரை நவுத்தாமல் ரோட்டை இப்படி திருப்பிட்டு போகிறாங்க, அடிபவிப்பு மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு ரோடே போட்டிருக்காங்கன்னா கூட குவாலிட்டி செக் பண்ணுங்க. விட்த் சரியா இருக்கா, லென்த் சரியா இருக்கா, ஷோல்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கேம்பர் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் நீங்க பாருங்க. நான் ஒரு அரசை குறை கூறுறதை தாண்டிங்க பிரதர், நான் சொல்றது தமிழ்நாடு முழுக்க சாலை போடுறது, மழைநீர் வடிகாலுக்கான இந்த வாய்க்கால் கட்டுற பணிகள் நடக்கிற வீடியோக்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் வந்து அடிப்பம்பை வச்சு அப்படியே வந்து ஒரு வாய்க்கால் போட்டது, அடிப்பம்பை வச்சு ரோடு போட்டது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? ஏன்னா இப்போ கூட நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பகிர்ந்துருந்தீங்க. மத்திய அரசு, அதாவது பிரதம மந்திரி நிதியின் அடிப்படையில் போடப்படக்கூடிய இந்த கிராமப்புற சாலை திட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி ரோடு அப்படியே பேத்து எடுக்கிறாங்க. நான் கண்டினியூஸாக வந்து அரசியலுக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு தமிழர் அப்படின்னு நீங்க வெளியே போய் கேட்டீங்க, நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு லக்னோவில் 2 ஆண்டுகள் உத்தரப்பிரதேசில் இருந்திருக்கேன், ஐஏஎம்ல ஐஏஎம்ல ஆந்திரப்பிரதேசில் 1 ஆண்டுகள் இருந்திருக்கேன், ஹைதராபாத்தில் என்னுடைய போலீஸ் ட்ரைனிங். ஓகே. ஸோ 8 ஆண்டுகள் வந்து கர்நாடகாவில் இருந்திருக்கேன், பெங்களூர் வேறு வேறு பகுதியில். ஸோ 3 மாநிலங்களில் வேறு வேறு கலவையான மாநிலங்களில் ஒரு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் போய் தமிழன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, ஓ தமிழன்னா ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப புத்திசாலிக, ரொம்ப பேட்ரியாட்டிக், இந்த அளவுகோளில் தான் நம்மளையே பார்ப்பாங்க ஜென்ரலாகவே வெளியெல்லாம் போய் பார்க்கும் பொழுது. உதாரணத்துக்கு கர்நாடகா பெங்களூரில் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், வீட்டுக்கு ஒரு சின்ன வேலை, எலக்ட்ரீஷியன் வேணும், பிளம்பர் வேணும், வீட்டுக்கு தேவையான மேசன் வேணும்னா கூட தமிழ்காரங்களை கூப்பிடுங்க, நேர்த்தியாக நீட்டாக செஞ்சுட்டு போவாங்க. இது ஜென்ரலாக பேசுகிற ஒரு பேச்சு, ஏன்னா அவங்க தான் கரெக்டாக வந்து செய்வாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பெயர், ஒரு ஒர்க்மேன்ஷிப். சிக்கமங்களூரில் நான் எஸ்பியாக இருந்திருக்கேன், அந்த மாவட்டத்தினுடைய மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 லட்சம் பாப்புலேஷன், 1.5 லட்சம் பேர் அதில் தமிழர்கள். நான் ஆரம்ப காலத்தில் இப்படி இவ்வளோ தமிழர்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க சம்மந்தமே இல்லாமல்னு பார்த்தோம்னா அவங்கெல்லாம் டேம் கட்டு போயிருக்காங்க. ஓகே. அந்த ஒர்க்மேன்ஷிப், அந்த கிராஃப்ட்மேன்ஷிப், ஊரே இங்கிருந்து போயிருக்கிறாங்க, திருவண்ணாமலை செஞ்சு ஊரே போய் அங்கிருந்து. அதை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இல்லாமல் சிக்கமங்களூரில் ஒரு அசம்பிளி தொகுதியில் எம்எல்ஏ கூட தீர்மானிக்க முடியாது. உதாரணத்துக்கு பெங்களூர் சென்ட்ரல், மத்திய பெங்களூர் போயிட்டீங்கன்னா 5.5 லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகே. ப்ராப்பர் தமிழ், தமிழ் சங்கம் இருக்குது, தமிழ் ப்ரைட் இருக்குது, தமிழை விட்டு கொடுக்காத ஆட்கள், தமிழை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய ஆட்கள், இதெல்லாம் உள்ளே இருக்குது. இவங்க எல்லாருமே வேறு வேறு காலகட்டத்தில் போய் நம்முடைய பெருமையை பறைசாற்றியவர்கள், கிராஃப்ட்மேன்ஷிப், ஒர்க்மேன்ஷிப். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று இருக்கின்றோம் அப்படின்னு, நம்ம ஒர்க்மேன்ஷிப்பில் ஒரு ரோடு போடுறது, அல்லது ஒரு ஒரு பைக்கு ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, காரை நவுத்தாமல் ரோட்டை இப்படி திருப்பிட்டு போகிறாங்க, அடிபவிப்பு மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் இல்லைங்க, எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள். அப்படின்னா ஒரு இன்ஜினியர் பிளான் போட்டிருக்கணும், ஒரு 4 பேர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும், ஒருத்தர் அப்ரூவல் கொடுத்துருக்கணும், ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மொத்த துறையே வந்து மெத்தனமாக இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் வந்து ஒரு செய்யக்கூடிய பணியில் ஒரு நேர்த்தி இல்லை. இதனுடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா அது ஏன் நடக்குது, இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய ஆட்சியாளர்கள், தமிழகத்தில் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அந்த முறையில் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு, ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு, எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி போய் நாம் ஒரு ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் நாம் கண்ணு நீ வந்து நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அப்படி இருந்தால் லைஃப்பில் நீ மேலே வந்துடுவ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஜஸ்ட்டு பேப்பரை திருப்பி பார்த்தா என்னையும் உட்பட நம்ம அரசியல் தலைவர்கள் குறை கூறுவது, நீ ஊழல் பண்ணிட்ட, நீ வந்து சரியில்லை, இதுதான் டெய்லி வர நியூஸ். இது ஒரு குழந்தை பார்க்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக யூடியூப் எடுத்து பார்த்தா ஒரு 90% யூடியூப்பில் நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே இவங்க அவங்கள திட்டுவாங்க, ரெண்டு பேர் என்னை திட்டுவாங்க, நான் ஒரு 2 பேர்த்த திட்டுவேன், மாற்றி மாற்றி நீ ஊழல் செஞ்ச, நீ தப்பு பண்ண. ஏன்னா அதுதான் இப்போ சமுதாயத்தினுடைய பேசும் பொருள், நம்பர் 1 இஷ்யூவாக இருக்குது. எத்திக்ஸ் கிடையாது, ஹானஸ்டி கிடையாது, நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது, குட் சாமரிட்டன், நல்ல சமுதாயத்தில் நல்லது செஞ்சவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு குழந்தைகளும் படிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை. ஸ்கூலில், காலேஜில் நமக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இல்லை. நேற்று பார்த்தேன் தினமலர் பேப்பரில், யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதோ படம் காட்ட சொல்லியிருக்காங்களா, 15 நாளைக்கு ஒருக்காவ ஏதோ படம் பார்க்கணும் அப்படின்னு, யாரோ ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காரு, சுற்றி சுற்றி அந்த டைரக்டரை பேச விடாமல் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது குழந்தை என்ன நினைக்கும், ஓ அப்போ இதுதான், அப்போ லைஃப்பில் வந்து சில பேர் சூப்பர் ஹீரோ, சில பேர் ஹீரோ,
அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு யூடியூப்லேயோ ஒரு டிவிலேயோ ஒரு சினிமா ஸ்க்ரீன்லேயோ வந்தால் நீங்கள் பிகர் தென் லைஃபு, நம்ம அந்த மாதிரி தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்குதோ தவிர, பேஷண்ட்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை பில்டு பண்ணி 30 ஆண்டுகள் அதற்காக நீங்கள் தவம் இருந்து அதன் மூலமாக சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போ வந்தவங்கள்லாம் அப்படிப்பட்ட பெரியவர்கள். ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நான் ஒரு அரசை குறை கூறுறதை தாண்டிங்க பிரதர், நான் சொல்கிறது இதனுடைய மொத்த வெளிப்பாடு தான் நம்ம நடக்கிற பணிகள். கீழே போய் பண்ணிங்க, ஒரு 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 சின்ன கடைக்கு போனால் கூட இன்னடெண்டிவாக இருக்காங்க, ஒரு கடைக்கு போனால் கூட செல்ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, இன்னடெண்டிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சு பேசுனா கூட உங்களை அவங்க பார்த்து பேசுறதில்ல. இது நம்முடைய தமிழ் கலாச்சாரம் கிடையாது. தமிழ் கலாச்சாரம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்தது, நேர்மை, கடினமான உழைப்பு, நம்முடைய தேசிய பற்று. இப்படி தான் தமிழர்கள் பார்க்கப்பட்டாங்க இந்தியா முழுவதுமே. ஆனால் இன்றைக்கி அது மாறி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கல்வி தடம் பிறண்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமுதாயமாக நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு வேண்டாததை வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை தேடப்போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத என் கருத்து. நீங்கள் உங்களுடைய கட்சியினரை வந்து போயிட்டு இந்த மாதிரி போடப்படக்கூடிய சாலைகளுடைய தரத்தை போய் நின்று கேள்வி கேளுங்க, அல்லது இப்படி நடக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் வாரியம் இது தொடர்பான பணிகளை போயிட்டு கரெக்டாக தான் செய்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் கொடுக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு வச்சிருக்கோம், ஒரு செல்லை வச்சிருக்கிறோங்க. அதாவது புதுசாக இப்போ நம்ம மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு செல்லை உருவாக்கியிருக்கிறோம், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாநில தலைவர் போட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இப்போ போட்டுட்ருக்கோம். இவங்க வேலையை வந்து இன்ஃபார்மலாக ஒரு ஒரு சிட்டிசனாக ஒரு தமிழனா மத்திய அரசனுடைய பணிகளை மானிட்டர் பண்ணுது. சூப்பர். எங்கேயெல்லாம் அவங்க விடலையோ ஆர்டிஐ போட்டு டேட்டாடுங்க, ஒரு சின்ன ஒரு ரோடே போட்டிருக்காங்கன்னா கூட குவாலிட்டி செக் பண்ணுங்கள், வித்து சரியாக இருக்கா, லென்த்து சரியாக இருக்கா, ஷோல்டர் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, கேம்பர் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ பெரிய பிரச்சனைனா எங்கள் ஆட்களுக்கும் ட்ரைனிங் வேணும், எங்கள் ஆளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் லெவலில் ஒரு 6 ட்ரெயினரை போட்டு இப்போ ஒர்க் ஷாப் ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க. சூப்பர். ஒரு கிராம சாலைகள் திட்டம்னா என்ன, மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க, மாநில அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த முழுமையாக இந்த டீம் செட்டாகி வேலை செய்கிறக்கு இன்னும் ஒரு 1 ஆண்டு காலமாகும். தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மண்டல அளவில் 1.5 லட்சம் ஆட்களை போட்டு அவங்க வரும்பொழுது மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடக்கும் என்பது என்னுடைய ஒரு தீர்க்கமான நம்பிக்கை. சூப்பர்ண்ணா.